Welcome to Beauty Analyze Channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல again ஒரு ஐஸ் கியூப் ஃபேஷியல் தான் பார்க்க போறோம். இது நம்ம எதை வச்சு பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரைஸ் வச்சு பண்ண போறோம். இந்த எஃபெக்டிவான ஐஸ் கியூப் प्रिபெயர் பண்றதுக்கு 2 ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வேக வச்ச ரைஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரைஸை ஒரு சின்ன உரல்லியோ அப்படி இல்லனா மிக்ஸி ஜார்லியோ போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமா இதுல 3 டேபிள்ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டோர்ல வாங்குனதா இருந்தாலும் பரவாயில்லை, ஃப்ரெஷா வீட்லயே प्रिபெயர் பண்ணதா இருந்தாலும் பரவாயில்லை. 3 டேபிள்ஸ்பூன் ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு இத நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்டை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம். இந்த அரைச்சு வச்சிருக்க ரைஸ்ல 1 டேபிள்ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிட்டு அத அந்த ரைஸோட சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஒரு மெயின் இன்கிரிடியன்ட் ஆட் பண்ண போறோம். 2 டேபிள்ஸ்பூன் காச்சாத பச்சை பாலை வந்து இதுல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில வந்து வேக வச்ச ரைஸ், ரோஸ் வாட்டர், பால் இது மூணுமே நம்ம சேர்த்திருக்கோம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா mix பண்ணிக்கணும். ரைஸில் பார்த்தீங்கன்னா கொலாஜன் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய சுருக்கத்தை எல்லாத்தையுமே இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி ரோஸ் வாட்டர் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு க்ளோயினஸ், ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். பாலில் நமக்கு தெரியும் லாக்டிக் ஆசிட் அதிகமான அளவு இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த மிக்சரை வந்து நம்ம ஒரு ஐஸ் ட்ரேயில் வந்து ஊற்றிக்கிறோம். இந்த ஐஸ் ட்ரேவை வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வந்து ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே நம்ம அதை எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐஸ் கியூப்ஸை வந்து நீங்கள் உங்களோட ஃபேஸில் ஸ்கின்ல நல்லா ரப் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய போர்ஸ் எல்லாத்தையுமே அது வந்து மினிமைஸ் பண்ணும். அதே மாதிரி ஸ்கின்னுக்கு ஒரு பிரைட்னஸ், க்ளோயினஸ் கொடுக்கும். முகத்தில் ஏதாவது வீக்கங்கள், அப்புறம் ஆக்னி, பிம்பிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ரைஸில் வந்து கொலாஜன் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய டார்க் பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே கம்மி பண்ண ஆரம்பிக்கும். ஒரு நாளைக்கு ஒரு ஐஸ் கியூப் நீங்கள் வந்து டெய்லி உங்கள் ஸ்கின்ல ரப் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 15 டேஸில் உங்கள் ஸ்கின்னோட டோன் வந்து ஒரு ஷேட் லைட்டாக இருக்கிறத வந்து நீங்கள் வந்து விசிபிளாக பார்க்கலாம். இதை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி ட்ரை பண்ணாமல் டெய்லி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விசிபிளாகவே அதோட ரிசல்ட் தெரியும். இப்போ இது வந்து நெக்ஸ்ட் டே ஐஸ் கியூப் வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த ஐஸ் கியூப்பை டெய்லி உங்கள் ஸ்கின்ல வந்து ரப் பண்ணுங்கள். ரப் பண்ணதுக்கப்புறமா ஃபேஸை வாஷ் பண்ணிடுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து சோப்பு, ஃபேஸ் வாஷ் எதுவுமே போட்டு வாஷ் பண்ண வேண்டாம், வெறும் பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம பியூட்டி அனலைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே கூட ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூட பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நான் எப்போ வீடியோ போட்டுறேன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். பை.